ராத்திரி 9 மணிக்கு ஹர்ஷித் டிஸ்கோ பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தான். அப்பதான் அவன் மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அட யார் அது? இந்த டைம்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஷிட், மொபைல் வேற ஆஃப் ஆயிடுச்சே. யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. அண்ணா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். திடீர்னு பின்னாடி இருந்து குரல் கேட்டது. அதை கேட்டதும் ஹர்ஷித்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாருமே கிடையாது. நான் பயந்தே போயிட்டேன். அநேகமா இன்னைக்கு நிறைய குடிச்சிட்ட போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் எதிர்க்க பார்த்த போது அவனுக்கு மூச்சு அப்படியே நின்னு போச்சு. அப்புறம் இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. அண்ணா, பார்ட்டி முடிச்சு உனக்கு ஜாலியா இல்லையா? நான் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கட்டுமா? அந்த பொண்ணோட முகம் ஒரே நீல நிறத்துல இருந்தது. கண்ணெல்லாம் செவந்து போய் மின்னுட்டு இருந்தது. நகங்கள்லாம் ரொம்ப நீளமா கூர்மையா இருந்தது. அப்புறம் அவளோட தலைமுடி காத்துல பறந்துகிட்டு இருந்தது. அட தீமா, நீயா? நீ எப்படி வந்த? நீ தான் செத்து போயிட்டியே. எனக்கு என்ன தெரியும், நான் இறந்துட்டேனா இல்ல உயிரோட இருக்கேன்? நான் நான் தான் பைத்தியமாச்சே. நீங்க என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு நினைச்சீங்கல்ல? இதை கேட்டுட்டு ஹர்ஷித் தன்னோட பைக்கை விட்டு இறங்கறதுக்கு இருந்தான். அப்பதான் ரீதிமா தன்னோட கையால சைகை காட்டினா. அப்புறம் அவனோட பைக் காத்துல மேல பறந்தது. இப்படி சொல்லிட்டு ரிதிமா அர்ஷத்தோட பைக்க வேகமா தரையில இறக்கினான். அது ரெண்டு துண்டா உடைஞ்சது. அதோட மட்டும் இல்லாம ஹர்ஷிதும் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான். மம்மி, மம்மி, இந்த ஹர்ஷித் இன்னும் வீட்டுக்கு வரலையே. அப்புறம் அவனுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது. அப்போதான் வீட்டு லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது. ஒரு பயங்கரமான குரல் கேட்டுச்சு. இனிமே அவன் திரும்பி வரவே மாட்டான். அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க. யார் அது? இது யாரோட குரல்? வேறு யாரோட குரலாக இருக்க முடியும்? என் அன்பு தங்கையே. அப்போதான் ரூம் லைட்ஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சது. எதிர்க்க ரிதிமா ரொம்ப பயங்கரமான உருவத்தில் நின்றுட்டு இருந்தா. ரிதிமாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சாங்க. யார் அது? யார் இந்த பேய்? நான் இப்படி பேயா ஆகிறதுக்கு காரணமே நீதானே. நான் உன்னோட அக்காவை இருந்தறியா? ரிதிமா, இதை கேட்டுட்டு ரிதிமா அவங்கள நோக்கி கையை நீட்டினா. பேயோட கூர்மையான நகங்களோட அவளை அந்த மாதிரி பார்த்ததும் ரெண்டு பேரும் பயங்கரமா பயந்துட்டாங்க. அப்புறம் கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. எங்க ஓடுறீங்க மம்மி? ரிதிமா பின்னாடி இருந்து சுஷ்மாவை பிடிச்சிட்டா. அப்புறம் அவளோட கழுத்துல ரெண்டு முறை தாக்கினா. அப்புறம் அவ சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவளை விட்டுட்டா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு கதவு கிட்ட போனப்ப அந்த கதவை திறந்ததுமே ரிஷப் அவங்க முன்னாடி நிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. என்னாச்சு? எங்க ஓடுறீங்க ரெண்டு பேரும்? அப்புறம் ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? சுஷ்மா ரொம்ப பயந்து போய் ரிஷப் கிட்ட சொன்னா. அந்த 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 ரிதிமா, ரிதிமாவோட ஆத்மா எங்களை கொல்ல பாக்குது. அவ திரும்பவும் வந்துட்டா. என்ன சொல்ற நீ? ரிதிமாவோட ஆத்மாவா? எங்க எங்க காட்டுனி எனக்கு? அதோ அங்க இருக்கா, அங்க. இப்படி சொல்லிட்டு சுஷ்மா பின்னாடி திரும்பி சைகை காட்டினா. அங்க யாருமே காணோம். எல்லாம் சரியாவும் ஒழுங்காவும் இருந்தது. என்ன பேசுற நீ? எல்லாமே சரியா இருக்கு. அவ எங்க இருக்கா? அப்பா, நாங்க சொல்றது உண்மைப்பா. அவளோட ஆத்மாவை நாங்க ரெண்டு பேருமே பார்த்தோம். அவ பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தாப்பா. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆவங்க. ரூம் குள்ள போங்க. இங்க யாருமே கிடையாது. ரிஷப் கதவை மூடினா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் ஹாலுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க அங்கிருந்து போன உடனே அந்த அறையோட லைட்ஸ் எல்லாம் மறுபடியும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் ரிதிமா அவங்க முன்னாடி மறுபடியும் தோண்டினா. அப்பா, நான் இறந்ததுக்கு காரணமே இவங்க தான்ப்பா. நான் ஹர்ஷித்தையும் கொன்னுட்டேன்ப்பா. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. என்ன, நீ ஹர்ஷித கொன்னுட்டியா? ஆமா, கொன்னுட்டேன். இப்ப அந்த ரகசிய மொத்தத்தையும் அப்பா கிட்ட உன் வாயால சொல்லு. அப்படி சொல்லல, உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன். நீ என்ன சொல்றமா? ரிஷபாவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியால் ஆயிட்டேன். அதனாலதான் கல்யாணம்
மம்மி ப்ளீஸ் அப்பா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க, இல்லனா இவன் நம்மள கொன்னுடுவா. ரியா பயந்து போய் சொன்னா, நீங்க எங்களை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு பெரிய ஒரு பேருதவி செஞ்சீங்க. ஆனா என்னுடைய இந்த பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே புரியல. இவங்க ரெண்டு பேருக்கும் உங்க பொண்ணு ரிதிமாவை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அப்புறம் இவளை இந்த வீட்டை விட்டும் உங்க ப்ராப்பர்ட்டியை விட்டும் விலக்கி வைக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்ணாங்க. நானும் இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு இவங்க ஒத்துக்கவே இல்ல. வேற வழி இல்லாம நானும் இவங்களுக்கு தொட போனேன். நாங்க இவளை ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்பப்ப ஹர்ஷித், அப்பப்ப ரியா ராத்திரியில ஆத்மா மாதிரி வேஷம் போட்டு அவளை பயமுறுத்தினாங்க. அப்பதான் நீங்களும் என்ன நினைச்சீங்கன்னா, அதாவது அவளுக்கு புத்தி கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் இவ நாங்க பேசிட்டு இருந்ததையும் எங்க பிளானையும் கேட்டுட்டா, அவ அப்பதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக கார் எடுத்துட்டு போனான். ஹர்ஷித் பைக்ல அவளை ஃபாலோ பண்ணி போனான். அப்புறம் ஹர்ஷித்தை விட வேகமா போறதுக்காக அவ காரை பயங்கரமா வேகமா ஓட்டினான். எதிர்க்க திடீர்னு ஒரு ட்ரக் வந்தது. அப்புறம் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ட்ரக் டிரைவர் அந்த இடத்த விட்டே ஓடிட்டான். இதை பார்த்துட்டு ஹர்ஷித் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவன் எங்ககிட்ட சொன்னான். அதை கேட்டதும் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். யாரை நாங்கள் எங்கள் வழியிலேருந்து ஒதுக்கணும்னு நினைச்சோமோ அவளே இப்போ இறந்துட்டான்னு நினைச்சோம். நாங்கள் ஏற்கனவே உங்கள் மனசில் ஒரு விஷயத்த பதிய வச்சிட்டோம், அதாவது அவள் பைத்தியம் ஆயிட்டான்னு. நிறைய தடவை வீட்டை விட்டு ஓடினான்னு நாங்கள் நம்ப வச்சோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னோம், அதாவது அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு புறப்பட்டா. அப்புறம் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். நான் உங்கள் மூணு பேரையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் என் ஒரு பொண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா? நான் என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி கட்டாயத்தில் இருந்தேங்க. இதை கேட்டுட்டு ரிதிமா கோபத்தில் சொன்னான், அப்பா நான் இவங்கள உயிரோட விட மாட்டேன். உண்மையான குற்றவாளி நான் தாண்டா கண்ணா. நான் இவங்களை இங்கே கூட்டுட்டு வராமல் இருந்திருந்தா நீயும் இறந்து போயிருக்க மாட்டேன். முதல்ல நீ என்னதான் கொல்லணும், தனியா வாழ்ந்து நான் என்னதான் பண்ண போறேன்? அப்பா நான் உங்களை தனியா விட்டுட்டு போக விரும்பலப்பா, அதனால மம்மியை மன்னிச்சிடுறேன். ஆனா யார் என் இடத்த பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு ரிதி மாரியாவோட தலைமுறையை பிடிச்சா. அப்புறம் அவளை ஒரு ரூமுக்கு இழுத்துக்கிட்டு போனா. ரிஷபும் சுஷ்மாவும் அதை தடுக்கிறதுக்காக அவ பின்னாடியே ஓடினாங்க. ஆனா அவ உள்ள போனதுமே கதவு தன்னாலேயே மூடப்பட்டுச்சு. ரிதிமா என்ன எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ரிதிமா. இல்ல இல்ல, மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ செத்துதான் போகணும். இப்படி சொல்லிட்டு ரிதிமா சத்தம் போட்டா. ரியாவோட கன்னத்துல அரைஞ்சா, அதனால அவளோட முகமே ரத்த வெள்ளத்துல ரத்த கரையா மாறிச்சு. அப்புறம் அவ சத்தம் போட்டு கத்தினா அலறினா. வெளியே நின்றுட்டு இருந்த ரிஷபும் சுஷ்மாவும் அந்த குரலை கேட்டுட்டு பயங்கரமா பயந்தாங்க. அப்புறம் கதவை திறக்க சொல்லி கதவுல ஜோரா தட்டினாங்க. பணம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல, இப்ப நரகத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணு. பணமே இல்லாம இப்படி சொல்லிட்டு ரிதிமா அவளை ஒரு அரை அரைஞ்சா. அப்புறம் அவ தரையில போய் விழுந்தா. அப்புறம் கடைசியான ஒரு அரை ரிதிமா தன்னோட நகங்களால அவ வயித்துல நுழைச்சா. அவளுடைய நாலு விரல்களும் அவளோட வயித்த கிழிச்சது. ஒரு பயங்கரமான அலறலோட ரியாவோட வாயில இருந்து ரத்தம் வந்தது. அப்புறம் அந்த இடத்துலயே அவளோட மூச்சு நின்னு போச்சு. ரிதிமா சிரிச்சுக்கிட்டே கதவை நோக்கி பார்த்தா. அந்த கதவு தானா திறந்தது. இறந்து போன ரியாவை பார்த்துட்டு சுஷ்மா சத்தமா கத்தினா. அப்புறம் அவளோட பிணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தா. ரிஷபும் அதை பார்த்ததுமே அவரோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னொரு பக்கம் ரிதிமா ஆத்மாங்க நிற்கிறத பார்த்து அவர் அழ ஆரம்பிச்சாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ஆனா இவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்ப நான் போறேன். அதை கேட்டுட்டு ரிஷப் கையை அசைச்சு அவளை வழி அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் ரிதிமா அங்கே இருந்து மறைஞ்சிட்டா.